ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரகபுத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப ஈஸியான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஓரமாக ஒதுக்கி வைக்கிற கருவேப்பிலையை வச்சு நம்ம ஒரு சாதம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாக செய்திடலாம். வேர்க்கடலை, தனியா, குறுமிளகு, காய்ந்த மிளகாய், இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸில் வேர்க்கடலையை தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு முடிஞ்சிடும். சின்ன பசங்க நம்ம கருவேப்பிலையை சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டாங்க, பெரியவங்களும் சாப்பிட்றதில்ல. நம்ம இந்த மாதிரி சாதமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கருவேப்பிலை வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹேருக்கு நல்லது, கண்களுக்கு நல்லது. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தியானதாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த பொடியை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க, தேவைப்படுறப்ப இந்த மாதிரி தாளித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து போட்டு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, இது எல்லாத்தையுமே நம்ம தாளிச்சிடலாம். கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, ரொம்ப சுவையாக தான் இருக்கும். அப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் சிம்லேயே நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலை பொடியை உங்கள் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கீங்களோ அத்தனை நபர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியை நீங்கள் போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. சாதத்தில் நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சூடாக இருக்கிற சாதத்தை இதோடு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம எல்லாருமே இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினம் ஒரு வார்த்தையிலிருந்து, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.